கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தில் என்ற வேத பாடத்தில் ஐந்தாவது பாடமாக அதன் பொருட்கள் குறித்து ஒவ்வொன்றாய் படித்து வருகிறோம். அதிலே நான்காவது பொருளாக குத்துவிளக்கு என்பதை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தில் இருக்கின்ற பலிபீடம் மற்றும் கடல் தொட்டி அல்லது வெண்கல தொட்டியை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பணிமுட்டுகளில் ஒன்றான பொருட்களில் ஒன்றான சமூகத்தப்ப மேஜையை குறித்து கற்றுக்கொண்டோம். அதை கடந்த ரெண்டு பாடங்களிலே நான் உங்களுக்கு சொன்னேன். அது கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை நமக்கு காட்டுகிறது. அதிலே கிறிஸ்துவினுடைய பங்களிப்பு, நம்முடைய பங்களிப்பு, இவைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். நாமே சமூகத்தப்ப அப்பங்களாக இருக்கின்றோம் என்பதையும் நாம் தியானித்தோம். ஆகவே சமூகத்தப்பங்களாக கர்த்தர் சமூகத்தில் வாழுகிற, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் புளிப்பில்லாத அப்பங்களாய் என்றைக்கும் காணப்பட வேண்டும். பாவம், துர்க்குணம், பொல்லாப்பு, துருபதேசங்கள், மாய்மாலங்கள் போன்ற புளிப்புகள் நமது வாழ்வில் வராமல் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் கரிந்து போகாத அப்பங்களாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். மிஞ்சி போகிறது தான் கரிந்து போகும். அதிகமான நேரம் அது தீயில் வைக்கப்படும் பொழுது கரிந்து போகிறது. அதே போல மிஞ்சின நீதிமான்களாக மாறக்கூடாது. வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தில் இருக்கிறதுக்கு மேலே எனக்கு தான் தெரியும் என்கிற அந்த நிலை வரக்கூடாது. நான் தான் சூப்பர்மேன் என்று நினைக்கக்கூடாது. அதனால் அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள். ஆகவே நாம் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நமக்கு பைபிள் சொல்லுகிற பரிசுத்தத்திலே நிலை நிற்க வேண்டும். அதோடு கூட திருப்பி போட்ட அப்பமாக இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. திருப்பி போடாத அப்பம் என்பது வேறுபாடற்ற வாழ்க்கையை காட்டுகிறது. திருப்பி போடப்பட்ட அப்பம் என்பது அது அந்த சட்டியில் ஒட்டாத நிலையை காட்டுகிறது. உலகத்தில் வாழும் பொழுதும் உலகத்தோடு ஒட்டி போகாத ஒரு வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு குத்துவிளக்கு என்கிற, லேம்ப் ஸ்டாண்ட் என்கிற அடுத்த பொருளை குறித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 25 அதிகாரம் 31 தொடங்கி 40 மட்டும் இது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று தேவன் மோசேக்கு சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது யாத்திராகமம் 37 அதிகாரம் 17 தொடங்கி 24 மட்டும் இதை மோசே பெசலேயல் மூலம் எப்படி செய்தார் என்பதை குறித்த விவரம் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 24 அதிகாரம் 1-4 வசனங்களிலே இதில் எப்படிப்பட்ட எண்ணெய் ஊற்ற வேண்டும், எப்பொழுது இதை எரிய விட வேண்டும் என்கிற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 8 அதிகாரம் 1-4 வசனங்களிலே இந்த அகல்களிலே அந்த விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிற விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 வேத பகுதியிலும் அடங்கின விவரங்களை நான் ஒரு கோர்வையாக உங்களுக்கு எடுத்து சொல்லி தொடர்ந்து அதில் உள்ள ஆவிக்குரிய விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது அமைப்பு மற்றும் அளவுகள். இது எப்படி அமைக்கப்படணும், அதனுடைய அளவுகள் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு பொருளை பற்றி இந்த விவரத்தை நாம் பார்க்கிறோம். இது பசும் பொன்னினால் உண்டாக்கப்பட வேண்டும். பசும் பொன்னினாலே இந்த குத்துவிளக்கு உண்டாக்கப்படணும். படத்தை காட்டுறீங்களா, பிக்சர் போட்டிருக்கா. பசும் பொன்னினாலே குத்துவிளக்கு உண்டாக்கப்பட வேண்டும். இதிலே மற்ற பொருட்களைப் போல சீத்திம் மரத்தால் உண்டாக்கி பசும்பொன் தகட்டால் மூடுகிற அந்த காரியம் கிடையாது. மொத்தமாகவே இது வந்து பசும் பொன்னினாலே இது ஆக்கப்பட வேண்டும். அதுவும் இதிலே நீங்கள் கிளைகளை பார்க்கிறீர்கள். அதிலே மொக்குகள், பூக்கள்,
பழங்கள் என்றெல்லாம் இருக்கிறது, அகல்கள் இருக்கிறது. ஆனால் எதுவுமே ஃபிட்டிங் ஒர்க்காக இருக்கக்கூடாது, செய்து பொருத்தப்படுகிறதாக இருக்கக்கூடாதாம். அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்படணும். ஒரே பீஸ் ஆஃப் கோல்ட், அதிலே அதை அடித்து அடித்து ஹேமரிங் ஒர்க், சுத்தியலால் அடிக்கிறது போல அதற்குரிய கருவிகளால் அதை அடித்து 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 அதை அந்த ஷேப்புகளுக்குள் கொண்டு வர வேண்டும். ஸோ இது ஒரு விசேஷமான ஒரு பணியாக காணப்படுகிறது. மரத்தில் வேலை செய்வது எளிது, அதுக்கப்புறம் அதில் பொன் தகட்டை பொதிகிறது, அது இதை விட எளிது. இது அப்படி இல்லை, இந்த பசும்பொன்னை வைத்தே அடித்து 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 அதனுடைய எல்லா ஷேப்புகளை அழகாக கொண்டு வர வேண்டும். அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக அதில் ஒரு தண்டு இருக்க வேண்டும். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தண்டு, தண்டு. அப்புறம் கிளைகள் இருக்க வேண்டும், பக்கத்திலே கிளைகள் இருக்கிறதை பார்க்கிறீர்கள். அப்புறம் ஒவ்வொரு கிளைகளிலும் மொக்குகள் இருக்க வேண்டும். தண்டு ஷாஃப்ட், கிளைகள் பிரான்சஸ், மொக்குகள். இந்த மொக்குனா என்ன, மொட்டுகள்னு நம்ம சொல்லுவோம்ல, பட்ஸ், அது இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே பவுல்ஸ் என்று கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது பழங்கள் இருக்க வேண்டும், கனிகள், பழங்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் ஆர்னமெண்டல் நாப்ஸ், நாப்னா ஒரு உருண்டையான ஒரு காரியம், அப்படி கொடுத்திருக்கிறது. அடுத்தது பூக்கள், ஃப்ளவர்ஸ், பூக்கள் இருக்க வேண்டும். இது அத்தனையும் பொன்னினாலே செய்யப்பட வேண்டும், அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். இந்த இந்த ஷேப்பை வைத்து தான் விளக்கங்கள். ஆகவே தமிழ் வேதாகமத்திலே தண்டு, கிளை, மொக்கு, பழம், பூ என்று அத்தனையும் அந்த மாதிரி ஒரு செடியை குறித்ததாகவே சொல்லியிருக்கிறது. ஆனால் சில மொழிபெயர்ப்புகளிலே அதிலே மொக்குகளுக்கு பதில் பவுல்ஸ்னா பாத்திரங்கள் மாதிரி, அப்புறம் பழங்களுக்கு நாப்ஸ்ன்னு சொன்னால் உருண்டையான ஒரு காரியம், இப்படியும் சொல்லியிருக்கிறது. ஆகவே அதனுடைய ஷேப்பை தான் அது குறிக்கிறதே தவிர வேறொன்றும் அல்ல, அதனுடைய அந்த வடிவத்தை அப்படி விளக்கி சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக இந்த விளக்கு தண்டு, நடுவில் பார்க்கிறீர்களே விளக்கு தண்டு, இந்த நடுத்தண்டிலிருந்து ஒவ்வொரு கிளைகளும் புறப்படணும். சும்மா சன்னல் பின்னலான பிரான்சஸ் கிடையாது, கிளைகள் கிடையாது, ஒவ்வொன்றும் நேர்த்தியாக நடு தண்டிலிருந்து தான் புறப்படும். ஒரு பக்கம் மூன்று கிளைகள், மறுபக்கம் மூன்று கிளைகளாக இருக்க வேண்டும். நேர்த்தியாக இந்த பக்கம் மூன்று கிளைகள், இந்த பக்கம் மூன்று கிளைகள், எல்லாம் நடுத்தண்டிலிருந்து புறப்படுகிறதாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு கிளையிலும், அந்த ஆறு கிளைகளை பார்க்கிறீர்களே, ஒவ்வொரு கிளையிலும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான ஆல்மண்ட் பிளாசம்ஸ், வாதுமை கொட்டை, வாதுமை பூ அல்லது கொட்டை, அதுக்கு ஒப்பான மூன்று மொக்குகள் இருக்க வேண்டும். மூன்று மொக்குகள், மொக்குகள்னா நம்ம ஒரு மொட்டை மனசில் வச்சுக்குவோம், அந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி உள்ள ஒரு ஷேப். அப்படி ஒவ்வொரு கிளையிலும் மூன்று மொக்குகள் இருக்க வேண்டும், ஒவ்வொரு கிளையிலும் ஒரு பழம் இருக்க வேண்டும், ஒரு பூ இருக்க வேண்டும். மூன்று மொக்குகள், ஒரு பழம், ஒரு பூ, ஒரு கிளையில் இருக்கணும். இப்படி இந்த ஆறு கிளைகளிலும் இருக்க வேண்டும். நடுத்தண்டிலோ நான்கு மொக்குகள் இருக்க வேண்டும், நான்கு பழங்கள், நான்கு பூக்கள் இருக்க வேண்டும். இந்த நடுத்தண்டிலிருந்து அந்த ஆறு கிளைகள் மூன்று செட்டாக பிரிந்து போகிறதை பார்க்கிறீர்கள், படம் இருக்குதானே பார்க்கிறீர்கள். அதிலே ஒவ்வொரு அந்த இரண்டு கிளைகளுக்கு கீழாக ஒரு பழம், அடுத்த இரண்டு கிளைகளுக்கு கீழாக ஒரு பழம், அடுத்த இரண்டு கிளைகளுக்கு கீழாக ஒரு பழம், இப்படி அந்த நான்கு கேப்பிலும் நான்கு பழங்கள் வருவதாக, அந்த மொக்குகள் பூக்கள் இருப்பதாக இருக்க வேண்டும். அடுத்தது இவைகளுடைய பழங்கள்
கிளைகள் எல்லாமே பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். ஒரே அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். இனி இந்த நடுத்தண்டும் ஆறு கிளைகளும் சேர்ந்து மேலே வந்து ஒரே உயரத்தில் இருக்கின்றன, ஒரே இதில் இருக்கு. அப்போ மொத்தம் ஏழு தண்டுகள் அங்கே இருக்கிறது. நடுத்தண்டும் ஆறு கிளைகளும் சேர்ந்து ஏழு தண்டுகளாக வந்து நிற்கிறது. ஏழின் மேலேயும் ஒவ்வொரு அகல்கள் அல்லது விளக்குகள் வைக்க வேண்டும். லாம்ப்ஸ், விளக்குகள் அல்லது அகல்கள் வைக்க வேண்டும். அடுத்தது, இந்த குத்துவிளக்கில் வேலை செய்வதற்காக பனிமுட்டுகள், கத்திரிகளும் சாம்பர் பாத்திரங்களும் இருக்க வேண்டும். வெட்டுகிட கத்திரிக்கோல், அந்த கத்திரிகளும் அப்புறம் சாம்பல் பாத்திரங்களும் இருக்க வேண்டும். அவைகளும் பசும்பொன்னால் செய்யப்பட வேண்டும். அவைகளும் இந்த குத்துவிளக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு தாலந்து பசும்பொன்னினால் செய்யப்படணும். அப்போ அளவு கொடுக்கப்படவில்லை, ஆனால் அதில் பயன்படுத்த வேண்டிய மெட்டீரியலுடைய அந்த குவாண்டிட்டி அந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாலந்து பசும்பொன்னை எடுத்து அதில் இது அவ்வளவும் கரெக்டாக அடிப்பு வேலையாக செய்யணுமா, அதனுடைய கத்திரிக்கோள்களையும் செய்யணுமா, அதனுடைய சாம்பல் எடுக்கிற பாத்திரம் ட்ரேயம் செய்யணுமா, விக் ட்ரிம்மர்ஸ் அண்ட் ட்ரேஸ். அப்போ இது ஒரு பயங்கர விசித்திர வினோதமான ஒரு வேலையாக நாம் படிக்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது. அடுத்தது, கடைசியாக அதில் சொல்லியிருக்கிறது, மலையில் மோசேக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது இது வந்து மோசேக்கு தான் தெளிவாக தெரியும், அவர் பார்த்திருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறதை காட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு தான் தெரியும் இது எப்படி வரும். இப்போ நம்மெல்லாம் இதை பேசும் பொழுதும் யார் யாரோ ஆராய்ச்சி பண்ணினா படங்களையும் வைத்து எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு கருத்துக்குள்ளே வருகிறோம் இல்லையா, நமக்கும் கிளியராக எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அப்போது பெசலேயேலுக்கு எப்படி தெரியும், பெசலேயேலுக்கும் தெரியாது, மோசேக்கு மட்டும்தான் தெரியும், அவர் மட்டும்தான் பார்த்தார். ஆனால் அந்த மோசே தன் பார்த்ததை பெசலேயேலுக்கு சொல்லி கொடுத்து அவர் அருமையாக அதை செஞ்சு முடித்தார். கர்த்தரும் அதை வந்து ஆமோதித்து அங்கீகரித்து அது கர்த்தர் காட்டின மாதிரியின்படியே இருக்கிறதென்று அங்கீகரித்தார். இதை மட்டுமல்ல, எல்லாவற்றையும். அது ஒரு விசேஷித்த காரியம். ஒரு மனிதனுடைய தரிசனம் அவன் அடுத்த மனுஷனுக்குள் ஊட்டி அந்த மனிதனை கொண்டு செய்தான் என்றால் விசேஷமான ஒரு காரியம். இன்றைக்கு நாமும் அப்படித்தான், எல்லாரும் தரிசனம் பெற்றவர்கள் அல்ல, தரிசனம் பெற்றவர்கள் சிலர், அவர்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்களுக்குள் தரிசனம் ஊட்டுகிறார். அப்போ சில தேவ பிள்ளைகளுக்கு இந்த பணியை கொடுக்கிறார். மோசே போல நீ பெற்றதை நீ மட்டும் செயல்படுத்தினால் போதாது, மற்றவர்களை கொண்டு செயல்படுத்தணும். இது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது. அந்த வேலையை பெற்றவர்கள் அதை நன்றாக செய்ய வேண்டும். நாம செய்தால் இதோட நல்லா செஞ்சிருவோமே, நம்ம நேராக பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும் இவர்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது. அப்படி அல்ல, உங்கள் வேலையே என்ன, நீங்கள் மட்டும் என்னால் ஆனதை மட்டும் நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படி சொல்கிறதல்ல, நீங்கள் சிலரை கூட உருவாக்குகிற ஒரு பணி. அல்லேலூயா. சரி, மோசேக்கு காண்பிக்கப்பட்டது போல செய்யணும். ரெண்டாவதாக, பனிமுட்டுகள், ஒவ்வொரு பொருட்களிலும் அந்த வேலையை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற பனிமுட்டுகள், அட்டன்சில்ஸ். இதில் ரெண்டு பனிமுட்டுகள், ஒன்று பசும்பொன் கத்தரிகள், விக் ட்ரிம்மர்ஸ், அது அந்த கருந்திரிகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள். அடுத்தது பசும்பொன் சாம்பல் பாத்திரங்கள், இது அந்த வெட்டுகிற அந்த கருந்திரி பரிசுத்த ஸ்தலத்தின் தரையிலே விழாமல் அதை எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சாம்பல் பாத்திரம். அந்த சாம்பல், அந்த அழுக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே விழக்கூடாது. கருந்துரியை வெட்டும் பொழுது அதை அப்படியே கீழே அந்த ட்ரேயை வச்சு அதில் எடுத்து வெளியே கொண்டு போய்
அதை போட வேண்டும். இப்படி இந்த ரெண்டு கருவிகள் இதிலே முக்கியமானது. மூன்றாவது செயல்பாடுகள். மூன்று முக்கிய செயல்பாடுகளை குறித்து பைபிள் இந்த விஷயத்தில் சொல்லுகிறது. லேவியர் 24:3-4 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம், தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாக அனுதினமும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் ஆரோன் குத்துவிளக்கை எப்பொழுதும் எரிய வைக்க கடவன். நான் எல்லாம் சேர்த்து ஷார்ட்டாக சொல்லுறேன், ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. தலைமுறைதோறும் இந்த குத்துவிளக்கை எரிகிற வழக்கம் வந்துட்டு எப்படி இருக்கணும், தலைமுறைதோறும் நடக்கணும். இது நித்திய கட்டளை, நித்திய கட்டளை. நான் திரும்ப கட்டளை சொல்ல மாட்டேன், நீ இது காலமெல்லாம் தலைமுறைதோறும் இந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும். அடுத்தது அனுதினமும் டெய்லி விளக்கை எரிய வைக்கணும். அனுதினமும் டெய்லி, சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும். அப்போ ஃபுல் நைட்டும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். சாயங்காலம் ஏற்ற வேண்டும், விடியற்காலம் வரைக்கும் அதை எரிய விட வேண்டும். அடுத்தது ஆரோன், இந்த வேலை ஆரோனுடைய பொறுப்பு. ஆரோன் தான் இதில் கவனமாக இருக்கணும், ராத்திரி விளக்கு அணைந்து போகக்கூடாது. அதற்கு ஆரோன் இதை ஏற்ற கடவன் என்று சொல்லியிருக்கார். அதை எப்பொழுதும் எரிய வைக்க கடவன். அட சொன்ன அந்த டைம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரைக்கும் டெய்லி ஒரு நாள் கூட விடாதபடி ஆரோன் பொறுப்பாக இந்த விளக்கை ஏற்ற வேண்டும், எரிய விட வேண்டும். ரெண்டாவது செயல்பாடு லேவியர் 24:2 வசனங்களில் இருக்கிறது, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் கட்டளையிட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலம் விளக்கை எரிய வைத்தல் வேண்டும். இப்போ இதை எரிய வைக்கிறதுக்கு ஏதோ எண்ணெயை கொண்டு விட்டுறாத, ஒலிவ எண்ணெயைத்தான் விட வேண்டும். அந்த ஒலிவ எண்ணெய் தெளிவானதாக இருக்க வேண்டும், ரொம்ப சுத்தமா பியூரா இருக்கணும், பியூர் ஆலிவ் ஆயில். அடுத்தது அது இடித்து பிழிந்து உருவாக்கப்பட்டதா இருக்கணும். இடித்து பிழிந்து பிரஸ்ட் பியூர் ஆலிவ் ஆயில் அப்படி செய்யணும். இந்த எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ கட்டளை கொடுக்கணும், எண்ணெயை கொண்டு வாருங்கள், அவர்கள் அந்த எண்ணெயை தர வேண்டும், அந்த எண்ணெயினாலே நீ இதை எரிய வைக்க வேண்டும். இது அடுத்த செயல்பாட்டு முறை. மூன்றாவது எண்ணாகமம் 8:3 வசனங்களில் படிக்கிறோம், 7 அகல்களும் அல்லது 7 விளக்குகள், நான் முதல்ல சொன்னேன்ல 7 அகல்கள் இருக்கின்றன என்று சொல்லி, 7 விளக்கு தண்டிற்கு நேரே எரியும்படி, விளக்கு தண்டுக்கு நேரே எரியும்படி அந்த ஒழுங்காக அந்த விளக்கை ஏற்றணும். அப்ப அதுல இந்த திரிய போடும் பொழுது கவனிக்கணும், இந்த பக்கமா திரிய போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற மூன்றும் இங்க இந்த பக்கமா நடு தண்டுக்கு நேராக எரியணும். இந்த பக்கம் இருக்கிற மூன்று கிளையின் மேலுள்ள அகல்களும் அதுக்கு அந்த பக்கம் திரிய கொண்டு வச்சிடக்கூடாது, இந்த சைட்ல திரிய கொடுக்கணும். அப்பதான் அது இதுக்கு நேரா நடுத்தண்டுக்கு நேரா எரியும். ஆகவே இந்த அகல்கள் எதற்கு நேராகவோ ஒளி கொடுக்காமல் நடுத்தண்டுக்கு நேராக ஒளி கொடுக்கணும். இது ஆரோனுடைய வேலை, அவன் தான் கரெக்டா அதை ஏற்றணும், அதுக்கு தகுந்த போல ஏற்றணும். ஏனோ தானோ என்று எதுவும் அங்கே செய்துவிடக்கூடாது. இது அதனுடைய மூன்றாவது செயல்பாடு. இனி அப்போ நான் இதுவரைக்கும் அமைப்பு மற்றும் அளவுகளை குறித்து உங்களுக்கு சொன்னேன், இரண்டாவது பனிமுட்டுகளை குறித்து சொன்னேன், மூன்றாவது செயல்பாடுகளை குறித்து சொன்னேன், நான்காவது நோக்கம். ஒட்டுமொத்தமாக இந்த குத்து விளக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோட நோக்கம் என்ன, அதை வைத்து தான் இதுக்கு ஆவிக்குரிய விளக்கம் நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த நோக்கம் என்ன என்று பார்த்தால் லேவியர் 24:4 வசனங்கள் படிக்கும் பொழுது அது கிளியரா இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருளடையாமல்
சாயங்காலம் முதல் விடியற்காலம் வரை அனுதினமும் எரிந்து வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக இந்த குத்துவிளக்கை கர்த்தர் செய்யும்படி சொல்லி இருக்கிறார். அப்ப இதனுடைய முக்கிய வேலை ஒளி கொடுக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருள் அடையக்கூடாது. இப்ப பிரகாரத்தில் வந்து சூரிய ஒளி உண்டு, பிரகாரத்தில் சூரிய ஒளி இருக்கிறது, அதுலதான் வேலை நடக்கும். இப்ப இதுக்குள்ள வந்துட்டோம்னா முழுசும் கூடாரம் மூடி போட்டு மூடி இருக்கிறது அல்லவா. அப்ப உள்ளே இந்த குத்து விளக்கினுடைய ஒளி, குத்து விளக்கினுடைய ஒளி இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த குத்து விளக்கு அங்கே வைக்கப்படுகிறது. இப்ப இனி ஐந்தாவதாக நாம் இந்த ஒவ்வொரு பொருட்களை ஒப்புமைப்படுத்தின விளக்கங்களை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதலாவது அந்த நோக்கத்தை பற்றின விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நோக்கம், அப்போ நோக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த குத்து விளக்கு எதை காட்டுகிறது? ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சி. நாம் பலிபீடத்திலே கிறிஸ்துவினுடைய பலி அதை குறித்து பார்த்தோம், தொட்டியிலே கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை குறித்து பார்த்தோம், சமூகத்தப்பம் வைக்கிற மேஜையிலே கிறிஸ்துவின் ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். அதே போல குத்து விளக்கிலே கிறிஸ்துவின் சாட்சி வெளிப்படுது, கிறிஸ்துவின் சாட்சி. இப்ப இந்த சாட்சியை குறித்து பார்க்கும்போது கிறிஸ்து சாட்சி, விட்னஸ், சாட்சி. வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உண்மையுள்ள சாட்சி என்று கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லி இருக்கிறது. ட்ரூ விட்னஸ், ட்ரூ விட்னஸ். அவர் உண்மையுள்ள சாட்சி, அவர் சொல்லுவது, அவர் செய்வது, அவர் வாழ்வது எல்லாமே உண்மை, உண்மையுள்ள சாட்சி. அவர் வெளிப்படுத்துகிறது உண்மையானது. வெளிப்படுத்தல் 3:14 பார்க்கிறோம், லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி என்று இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இங்கே ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ விட்னஸ், இயேசு கிறிஸ்துவை சாட்சி என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் இயேசு எதை சொல்ல வந்தாரோ, எதை வெளிப்படுத்த வந்தாரோ, அதாவது தேவனை வெளிப்படுத்த வந்தார், அதற்கு அவர் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தார், அதற்கு அவர் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகிற்கு வழிகாட்ட வந்தார், அதற்கு அவர் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியாக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் சாட்சி. இனி இந்த விளக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நோக்கத்தை கொஞ்சம் கூட விளக்கி நம்ம பேசினா, இது வந்து ஒளி கொடுக்கணும். ஏன்னா 7 விளக்குகள் அதில் ஏற்றப்படுகிறது. அந்த 7 விளக்குகளிலும் எரிகின்ற அந்த தீபம் நல்ல ஒரு ஒளியை கொடுக்கிறது. அப்போ ஒளி தரும் சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சி ஒளி தரும் சாட்சி. ரெண்டாவது அதில் பார்க்கும் பொழுது மொக்குகள், தண்டு, கிளைகள், மொக்குகள், பூக்கள், பழங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனி கொடுத்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கனிதரும் சாட்சி, கனிதரும் சாட்சி. ஒருவருடைய வாழ்வு சாட்சியாக இருக்குதுன்னா அது ஒளி கொடுக்கணும், அடுத்த ஆட்கள் அதை பார்த்து பின்பற்றுறதுக்கு, அந்த சாட்சியின் வெளிச்சத்திலே நடக்கிறதுக்கேற்ற ஒளியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் ஒளியுள்ள சாட்சி, ஒளி தரும் சாட்சி. அடுத்தது ஒரு ஆளுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது என்று சொன்னா அது பிறருக்கு பயன்படணும். கனி கொடுத்தல் என்பது அதுதான். ஒரு மரத்திலிருந்து கனிகள் வருகிறது இல்லையா, கனி தரும் சாட்சி. மூன்றாவது இந்த இயேசுவாகிய சாட்சியை குறித்து பார்க்கும்போது இந்த குத்து விளக்கு முழுக்க முழுக்க பசும் பொன்னால் ஆனது, அதுல எந்த சீத்தி மரம் கிடையாது. அப்ப இது குற்றமற்ற சாட்சி. அவர் மாம்சத்தில் வந்தது உண்மை, ஆனால் மாம்சத்தால் அவர் ஒருபொழுதும்
கரைப்படாமல் வாழ்ந்தார். அதான் அவருடைய சாட்சி. அல்லேலூயா. அதனால இங்க சித்தி மரம் இல்லை, குற்றமற்ற சாட்சி. அப்ப மூன்று காரியங்கள் சொன்னேன். இந்த குத்துவிளக்கு ஒரு கிறிஸ்துவின் சாட்சியை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அதில் மூன்று அம்சங்கள் காணப்படுகிறது. ஒளி தரும் சாட்சி, கனி தரும் சாட்சி, குற்றமற்ற சாட்சி. இதை இயேசுவின் வாழ்க்கையில் முதலாவது பார்ப்போம். ஒளி தரும் சாட்சி, யோவான் முதலாவது அதிகாரம் 4-5 வசனங்கள். எடுத்தவர்கள் வாசித்து உதவி செய்யலாம். யோவான் 1:4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசுவுக்குள் வார்த்தையாய் இருந்து உலகத்தில் வெளிப்பட்ட இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எனவே இயேசு ஒளி தரும் சாட்சி என்பது இந்த வசனத்திலே ரொம்ப கிளியராக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 யோவான் 1:5, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்ற வசனத்தையும் பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஒளியாயிருக்கிறார், அந்த ஒளியை வெளிப்படுத்த வந்த சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒளியாயிருக்கிறார், அவருக்குள் இருக்கிற ஜீவனே ஒளி, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த லைஃப் இயேசுடைய வாழ்க்கை, இயேசுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒளிகாட்டுகிறதா, ஒளியூட்டுகிறதா இருக்கிறது, வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒளியுள்ள வாழ்க்கை, பிறர் பார்த்து பின்பற்றத்தக்கதாக நல்ல ஒளி நிறைந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. இரண்டாவது, கனிதரும் சாட்சி என்று சொன்னோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சாட்சி கனிதரும் சாட்சி. யோவான் 15:1, நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று அழகாய் சொல்லி இருக்கிறார். நானே திராட்சை செடி. இப்ப செடி என்று சொல்லும் பொழுது கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிற செடியாக காணப்படுகிறது. நானே திராட்சை செடி என்று இயேசு கூறினார். எனவே அவர் எல்லாருக்கும் கனி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. கனி தரும் சாட்சி. மூன்றாவது, குற்றமற்ற சாட்சி. சுத்த பசும்பொன்னால் ஆன விளக்கு, குற்றமற்ற சாட்சி. யோவான் 8:46 இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? சவாலாக கேட்டார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஒரு பாவமும் ஒட்டாமல் வாழ்ந்தவர், சுத்த பசும்பொன்னான வாழ்க்கை, அதுதான் அவருடைய சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சி. உங்களுக்கு தெரியும், அவரை பொய் குற்றச்சாட்டு பண்ணி பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் பிலாத்துவின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆயினும் பிலாத்து விசாரிக்கும் பொழுது இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று தான் சொன்னார். அப்போ பிலாத்துக்கு முன்பாக ஒரு குற்றம் சாட்டப்படவில்லை, குற்றம் சாட்ட முடியவில்லை. அவருடைய மனைவி, பிலாத்துவின் மனைவி பிலாத்துக்கு சொல்லிவிடுகிறார், அந்த நீதிமானுக்கு நீர் ஒன்றும் செய்து விடாதரும். அவளுக்கு தெரியுது அவர் நீதிமான் என்று. அங்கேயும் அவர் குற்றம் சாட்டப்பட முடியவில்லை. ஆச்சரியமா இருக்கிறது. அந்த யூதாஸ்காரியோத்து இதெல்லாம் நடக்கும் பொழுது அவன் போய் நாண்டு கொண்டு சாகிறான். அப்ப அவன் என்ன சொல்லுகிறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. அவனுக்கே தெரியுது இவருக்கு ரத்தத்தில் கூட என்ன கிடையாது, ஒரு குற்றமும் கிடையாது. கூட பழகினவன், 3.5 வருஷம் கூட இருந்தவன், அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு வச்சிட்டும் பணாசைனாலே அவன் விழுந்து போனவன். அப்போ எல்லா தரப்புலையும் சாட்சி. அடுத்தது, பிலாத்து வந்து இந்த மரண தண்டனையை இயேசுவுக்கு விதித்த பிறகு அந்த தண்டனையை நிறைவேற்றுகிற பொறுப்பு ஒரு 100 அதிபதி கையில் கொடுக்கப்பட்டது. ரோம பட்டாளத்திலே 100 பேருக்கு மேல ஆபீசரா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பேர் தான் 100 அதிபதி. அப்ப 100 போர்ச்சேவகர்கள் குழு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்.
அந்த பொறுப்பு அந்த நூற்றுக்கு அதிபதி கையில கொடுக்கப்பட்டது. அவன் இயேசு மரிக்கும் பொழுது சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அப்போ கவர்மெண்ட் ரிப்போர்ட், இவர் பிலாத்து, அவர் கவர்மெண்ட் ஆபீசர் இல்லையா, ரெவன்யூ சைடு ரிப்போர்ட் கிளியர். காவல்துறை சைடு, இவர் நூற்றுக்கு அதிபதி, ரிப்போர்ட் கிளியர். இதெல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சமே எதிர் எதிர்தரப்பு யாரு? யூதாஸ். அவன் சாட்சியம் இயேசு குற்றமற்றவர். எல்லாரும் குற்றமற்றவர்னு சொன்னாலும் கடைசியில கொண்டு என்ன பண்ணியாச்சு? ஒரு மோசமான குற்றவாளிக்கு கூட இப்படி ஒரு தண்டனை கொடுக்க கூடாது. அந்த மாதிரி பட்ட பகல்ல அவர் அவ்வளவு ஈனப்படுத்தி கஷ்டப்படுத்தி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணார். அது தேவனுடைய நோக்கம். நமக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நாம் பாவம் மன்னிப்பை அடைந்தோம். அல்லேலூயா. ஆனா அவர் சொன்ன வார்த்தை கரெக்ட், உங்களில் எவன், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ஒருத்தனும் சொல்ல முடியலையே. கடைசியில் குற்றச்சாட்டு என்ன? இவன் தேவ தூஷணம் சொன்னான், இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னான். அது தப்பா? அது உண்மை. இந்த உண்மையை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட தெரியாம தான் அவங்க அதை பிரச்சனையாக்குனாங்க, மத பிரச்சனையா மாற்றி இது தேவ தூஷணம் என்று அவருடைய யூத முறைப்படி இவர் இப்படி சொல்லக்கூடாது என்று கொண்டு வந்துட்டாரு. அதுவும் அவர்களுடைய சைடில் தான் முழு தவறு. எனவே இயேசுவை போல பரிசுத்தர் யாரும் இல்லை. அல்லேலூயா. உலகத்திலே முழுக்க முழுக்க தேடி பாருங்கள், உலகத்தின் முகத்திலே வாழ்ந்தவர்கள் யாருமே இயேசுவை போன்ற பரிசுத்தர் கிடையாது. அல்லேலூயா. சோ இந்த கிறிஸ்துவின் சாட்சி தான் சபையை வெளிச்சமாக்கக்கூடிய அல்ல, சபையை பிரகாசிப்பிக்கக்கூடிய குத்து விளக்கு. நம்ம எந்த அந்த அசற்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் சபைக்குள்ளே உள்ள செயல்பாடு என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதை வச்சுதான் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த கூடாரமாகிய சபைக்குள்ளே கிறிஸ்துவனுடைய பலி எப்பொழுதும் நினைவு கூறப்படணும், அது சம்பந்தமான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எப்பவுமே இருக்கணும். கிறிஸ்துவனுடைய சத்தியம் எப்பொழுதும் பேசப்படணும், அதை பின்பற்றி நாம் நடக்கணும், சுத்திகரிக்கப்படணும். கிறிஸ்துவின் ஐக்கியம் எப்பொழுதும் சபைக்குள்ள இருக்கணும், தேவனோடும் மனுஷரோடும் ஐக்கியம். அதே போல கிறிஸ்துவின் சாட்சி சபையை நிரப்பி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையிலே ஏதோ ஒரு மனிதனுடைய சாட்சி அல்ல பெரிது. யாருடைய சாட்சி விளங்கணும் சொல்லுங்க? கிறிஸ்துவின் சாட்சி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே ஒருவர் ஒரு காரியம் பேசினார். அதாவது இது நிறைய இடத்தில் நடக்கக்கூடியது. ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன் இருந்து பல ஆண்டுகள் நடத்தின ஒரு சபை, இன்னொரு மனிதன் அதை அவருடைய காலத்துக்கு பிறகு இன்னொருத்தர் பொறுப்படுத்து நடத்த தொடங்குகிறார். அப்போ அங்குள்ள மக்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகள், அப்போ அதில் என்ன வெளிப்படுகிறது என்றால், அவர்கள் தங்களை நடத்தின அந்த ஊழியக்காரரையே ஒரு தெய்வம் போல வச்சிருக்கிறாங்க. நல்லது தான், அவர் நல்லா தான் செஞ்சார். ஆனால் இவங்க ஃபுல்லாக எங்கே இருக்கிறாங்க? அவர் மரித்து போன பிறகும் அவரையே பற்றி கொண்டிருக்க, அவருடைய சாட்சியை தான் இவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சாட்சியை இவர்கள் பிடித்து கொள்ளவில்லை. அதுதான் தவறு. இனி எந்த ஊழியக்காரர் போய் அந்த சபையை நடத்தினாலும் இவங்களுக்கு திருப்தி வராது. புரியுதா? ஏன்னா அந்த மனிதனை போல இன்னொரு மனிதன் எழும்ப முடியாது அல்லவா? அவருக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையிலே அவர் வாழ்ந்து பிரகாசித்து வாழ்க்கை முடித்தார். இனி ஒருத்தன் அதுக்கு ஒப்பாக இருக்க முடியுமா? ஒரு நாளும் இருக்க முடியாது. இவர் இவரை அழைத்த அழைப்பிலே இவருக்கு வைத்திருக்கிற நிலையில் தான் இருந்து கொண்டிருப்பார். அப்போ யார் இதுல இடறுகிறாங்கன்னு சொன்னா, அவருடைய சாட்சியை மட்டும் பிடித்து கொண்டவர்கள் இடறுவார்கள். ஆனால் அவர் மூலமாக கிறிஸ்துவின் சாட்சியை பிடித்து கொண்டவர்கள் ஒரு காலமும் இடற மாட்டார்கள். அல்லேலூயா. இது நமக்கும் ஒரு பாடம், எல்லாருக்கும் ஒரு பாடம். மனிதர்கள் சாட்சிகள், அதை நான் அடுத்த பகுதியில் சொல்லுவேன். ஏன்னா நடுத்தண்டு மட்டுமல்ல கிளைகளும் இருக்கிறது. அதை குறித்து பேசும் பொழுது அங்கே கிறிஸ்துவின் சாட்சியிலே நமக்கு வருகிற காரியத்தை நம்ம பேசுவோம். ஆனா எப்பொழுதுமே சபையை நிரப்பி கொண்டிருக்கிறது நல்ல வெற்றியாய் வாழ்ந்த ஒரு சிலருடைய சாட்சி அல்ல. சபையை நிரப்பி கொண்டிருக்க வேண்டியது எப்பொழுதும் கிறிஸ்துவின் சாட்சி. அல்லேலூயா. ஏன்னா மனிதர்கள் வாழ்விலே
மோசே ஆனாலும் பேதுரு ஆனாலும் பவுல் ஆனாலும் யாரானால் தாவீதானாலும் யாரை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனையோ பெரிய மனிதருடைய சாட்சி இந்த பைபிள்ல இருக்கு. ஆனா சில குறைகள் இருக்கும். குறை இல்லாத மனித வாழ்க்கை கிடையவே கிடையாது. இயேசுவை போல என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. அதனால இந்த மனித சாட்சிகளை அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கிறிஸ்துவின் சாட்சி தான் சபையை நிரப்பணும். அல்லேலூயா. இதை சற்று விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரத்திலே 1வது வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். இப்போ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது யாரை சொல்லுகிறதுனா மரித்த பரிசுத்தவான்கள், அதான் மேகம்னு சொல்லியிருக்கு. மேகம் போல வானத்திலே மேகம் சூழ்ந்து நிற்கும் நிற்பது எப்படியோ அப்படியே நம்மோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் பயணத்தை வெற்றியாய் முடித்து இப்பொழுது மேகத்தை போன்ற சாட்சிகளாக சூழ இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பல புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது, அவர்களை பற்றின சாட்சிகள் பல முறை எடுத்து சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக அவள் மேகத்தை போல சூழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. அந்த மேகங்கள் இருக்கட்டும், அவைகள் நமக்கு நல்ல படிப்பினை தருகிறது. அதே வேளையில் நீங்கள் அதில் ஒன்றை நோக்கி பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து தான் ஓட வேண்டும். அது ரொம்ப கிளியரா அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப சபையிலே எத்தனை ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாச மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை நம்ம கற்றுக்கொள்ளணும், அவர்களை கனம் பண்ணணும். அதே வேளையில அவர்களில் ஒருவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாறக்கூடாது. எப்பொழுதுமே நமக்கு சாட்சி, உண்மையுள்ள சாட்சி, பின்பற்ற வேண்டிய சாட்சி இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் அப்படிதான், நன்றாய் வாழ்வார்கள். அவருடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது, முடிவு என்னன்னு தெரியாது. அதனால அவர்கள் அப்படி ஒட்டுமொத்தமா பின்பற்ற முடியாது. சிலரை பின்பற்றி அவர்கள் விழுந்தவுடனே நிறைய பேர் இடறி போனார், அப்படியெல்லாம் இருக்கு. ஊழியக்காரர்கள் ஆரம்ப காலத்தில் நல்லா பயன்படுவார்கள், அப்ப அதை பின்பற்றி ஒரு கூட்டம் போயிடுவார்கள், அவர்களையே ஹீரோவா வைத்துக் கொள்வார்கள், கடைசியில் அவர்கள் தடுமாறுவார்கள் எதுலையாவது, அப்ப அந்த முழு கூட்டமும் விழுந்து போகும், இடறிப்போம். ஆனா அந்த ஊழியக்காரன் இயேசுவின் சாட்சிக்கு நேராவில் நடத்தி இருந்தார் என்றால், இவர்கள் இயேசுவின் சாட்சியை கரெக்டா பின்பற்றி இருந்தா அந்த ஊழியக்காரர் விழுந்தாலும் இவர்கள் விழமாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவர்கள் அவரை சார்ந்து நிக்கல, இவர்கள் அவர் மூலமாக யாரை சார்ந்து நிக்கிறாங்க, அவருடைய உபதேசங்கள், அவருடைய வழிநடத்துதல் மூலம் கிறிஸ்துவின் சாட்சியை பெற்றுக்கொண்டு அதுல நிக்கிறது. இதுல நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்கும். எபிரேயர்ல ரொம்ப கிளியரா சொல்லி இருக்கு. எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, நடத்தினவர்கள்னா முந்தி நடத்தினவர்கள், இப்போ கர்த்தரிடத்தில் இருப்பார்கள், அவர்களை நீங்க நினைக்கணும்னு சொல்லி இருக்கு. நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவள் எப்படி வெற்றியோடு முடிந்தார்கள் என்பதை நன்றாய் சிந்தியுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனம். அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். சரியா, அவள் ஓடி முடிச்சு போயிட்டாங்க, வெற்றியா முடிச்சிருக்கிறதுனால அவங்க வச்சிருந்த விசுவாசம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க என்ன செய்யுங்கள் சொல்லியிருக்கு, பின்பற்றுங்கள். அதே வேளையில வலது பக்கம் பாருங்க, 17 வசனம், உங்களை நடத்துகிறவர்கள், நடத்துகிறவர்கள் இப்போ உயிரோடு இருந்து நடத்துகிறவர்கள், இவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி
அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அப்ப உயிரோடு இருக்கின்ற ஊழியர்களை பின்பற்றுன்னு ஒரு வார்த்தை இங்க போடல. செத்து போனவங்கள வெற்றியாய் ஓட்டத்தை முடிச்சு செத்து போனவங்க அவங்களுடைய முடிவை சிந்திச்சு பாரு, அவங்கள நினை, அவங்களுடைய முடிவை சிந்தித்து பார், அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றலாம். ஏன்னா அது வெற்றியா முடிஞ்சிருக்கு. அதே வேளையில் இப்பொழுது இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரியவர்களும் பிரகாசம் உள்ளவர்களுமா இருந்தாலும் அவங்களுடைய முடிவு இனிதான் வரப்போகுது, முடிவுதான் தெரியும். அப்ப இப்பமே நீ கண்ண முடிக்கிட்டு பின்பற்றாத, அவங்க மேல சாந்திராத, ஆனா அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அடங்க வேண்டும். அவர்கள் தான் உன்னை நடத்துகிறவர்கள். அவருடைய போதனை, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும். அப்போ அவருடைய ஜபம் உனக்கு பிரயோஜனப்படும். இது நம்மை நமக்கு வச்சிருக்கிற வழி. ஆனா உயிரோடு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அப்படியே அப்பி பிடித்து விட கூடாது. இனி மறித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசத்தை நீ பின்பற்று. ஆனா எல்லா விஷயத்திலையும் பின்பற்ற முடியாது, மறித்தவரிடத்திலும் குறைகள் உண்டு. அதனாலதான் எபிரேயர் 12:1 அதை பற்றி விளக்கமா சொல்லியிருக்கு. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள், அவள் வெற்றியாய் முடித்து மேகம் போல ஆகாய மண்டலத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்கு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி உங்கள் ஓட்டத்தை என்ன செய்யுங்கள்? ஓடுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இவ்வளவு விளக்கம் இதற்கு தேவையில்லை, இருந்தாலும் என்னுடைய சிந்தனையில் வந்தபடியினால் சொன்னேன். இப்பொழுது அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். இது இவ்வளவு நேரம் நோக்கத்தை வைத்து நாம் விளக்கத்தை பார்த்தோம். அடுத்தது, இந்த குத்து விளக்கு பசும் பொன்னினால் உண்டாக்க வேண்டும் என்பதுதான் முதல் பாயிண்ட். பியூர் கோல்ட் லேம்ப் ஸ்டாண்ட், இதுல சித்தி மரம் கிடையாது. அப்ப இதை பார்க்கும் பொழுது இந்த குத்து விளக்காகிய இயேசுவின் சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சி, அதுல வந்து சித்தி மரத்துக்கு இடமே இல்லை. இப்ப இயேசு இவ்வுலகில் மனிதனாக வந்தார், ஆனால் மாம்சத்தால் கரைபடாதபடி வாழ்ந்தார். அல்லேலூயா. மாம்சம் அவரை ஒருபொழுதும் கரைப்படுத்தவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், ஆரம்பத்திலே அவர் ஊழியத்துக்கு கால் எடுத்து வைக்கும் முன்னாடியே உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பிசாசானவன் சோதிக்கிறான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். மாம்சத்துக்கு சோதனை வருது, இவர் பசியா இருக்கிறார், இப்போ ஒரு அற்புதத்தை செய்து கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டார்னா பிசாசுக்கு ஜெயம் வரும். இவர் வந்து மாம்சத்தின் பசியை ஜெயிக்காதவர். அதில் போய் அவருக்காக ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு. முதல் அற்புதம் அவர் செய்ததே காணா ஒரு கல்யாண வீட்டில் மக்களுடைய குறைய தீர்த்தார். இப்போ பிசாசுக்கு வேண்டி ஒரு அற்புதம் செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சரித்திரமே தலைகீழா போயிருக்கும். அவருக்காக ஒரு அற்புதம் செய்த மாதிரியா, அவருக்கு சாப்பாட்டுக்காக, மாம்சத்தை போஷிக்கிறதுக்காக எல்லாம் ஃபெயிலியரா முடிஞ்சிருக்க பார்த்து அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இதே விஷயத்த ஏவாள் தோற்று போனான், அதனாலதான் மனுக்குலத்துக்கு தோல்வி வந்தது. அவளை ஒரு பழத்தை காட்டி என்ன பண்ணான், அவளுக்கு இந்த மாம்சத்தின் ஆசையைத்தான் தூண்டினான். அவ நாக்குக்கு ருசியா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்ட்டு வாயில வச்சிட்டான். ஆகவே இயேசு மாம்சத்தை ஜெயித்தார். இந்த மாதிரி அப்பட்டைட் மட்டுமல்ல, மற்ற எல்லா காரியம், மாம்சம் எதையெல்லாம் கேட்கும், இச்சை, பல இச்சைகள் வரும், எல்லா இச்சைகளையும் இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்தில் மனுஷரோடு பழகினார். யோவான் ஸ்நாபகனை போல வனாந்திரத்தில் வாழல, வீடுகளிலே தங்கினார். அவரோடு சகோதரர்கள், சீஷர்கள் ஊழியம் செய்தார்கள், ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்து ஊழியம் செய்தார்கள். எல்லா நடுவிலே பாவிகள் ஆயக்காரர்களோடு போய் பந்தியிலே பங்கு பெற்றார், எல்லாரோடு பழகினார். ஆனால் இந்த மாம்சம் கரைபடாதபடி எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பாய் அல்லது ஜெயமாயிருந்தார். அல்லேலூயா. அதான் அந்த கிறிஸ்துவின் சாட்சி என்பதில் சித்தி மரத்துக்கு இடமே கிடையாது. அது பசும் பொன், சுத்த பசும் பொன். ஆகவே கிறிஸ்து அப்படி வாழ்ந்தார். இனி அந்த கிறிஸ்துவின் சாட்சி தான் சபையில் இருக்க வேண்டும், பரவ வேண்டும்,
நாமும் அந்த சாட்சியோடு தான் வாழணும். அதுக்கு தான் கிறிஸ்துவின் சாட்சி சபையிலே வைக்கப்படுகிறது. அதற்குத்தான் அந்த நடுத்தண்டு கிறிஸ்துவின் வாழ்க்கை என்று சொன்னால் அந்த ஆறு கிளைகளும் நாம் தான். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கிளைகள் என்று சொன்னாரே. அப்ப அந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சாட்சியை வெளிப்படுத்தி வாழ்ந்தாரோ அதே போல நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் சபைக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த விஷயத்துல நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நாமும் சாட்சியின் விஷயத்திலே சுத்த பசும்பொன்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 8:13 என்ன சொல்லுகிறது? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே இந்த சரீரத்திலிருந்து எழும்பக்கூடிய மாமிச கிரியைகளை நீங்கள் அழிக்க வேண்டும். அப்படி அழித்தால் நீங்களும் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு எப்படி சுத்த பசும்பொன்னாக அந்த விளக்காய் இருக்கிறாரோ அதே போல கிளைகளாகிய நாமும் சுத்த பசும்பொன்களாகவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த விஷயத்திலே மாம்சத்தால் கரைபடாதபடி வாழ வேண்டும். ஆனா இயேசு எப்படி ஒரு மாம்ச சரீரத்துக்குள் வாழ்ந்தாரோ அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு மாம்ச சரீரத்துக்குள் வாழுகிறோம். அவருக்கு என்ன போராட்டம் வந்திருக்குமோ அதுதான் நமக்கும் வரும். அவர் அதை ஜெயித்தார், அதுக்கு இடம் கொடுக்காம வாழ்ந்தார். நாம பலவேளை இடம் கொடுத்து விடுகிறோம், அதுதான் நமக்கு தோல்வி. ஆகவே நாம் இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை, அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் சாட்சியா வாழ முடியும். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எப்ப சாட்சிகளாயிருக்க முடியும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி இல்லாம சாட்சியா இருக்க முடியாது, பசும்பொன்னா வாழ முடியாது. இந்த மாம்சம் ஓவர்டேக் பண்ணிடும். மனசும் மாம்சமும் விரும்பினபடிதான் மக்கள் வாழ்வார்கள். மாம்சம்தான் எஜமானா இருக்கும், அதோடைய விருப்பத்தை தான் கை காலு கண்ணு மூக்கு எல்லாம் செயல்படுத்தும். ஆனால் எப்பொழுது ஆவியானவர் உள்ள வர்றாரோ அப்ப நம்முடைய ஆவியை அவர் நிரப்புகிறார். அப்ப ஆவி வந்து பலப்படுது, வெளிச்சம் அடைகிறது, ஆவியானவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். அப்போ இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி இவைகள் ஆவியானவருடைய நடத்திப்புக்கு கீழே வருகிறது. அப்படி ஆவி பலன் கொண்டு ஆத்மாவை அந்த ஆவி கண்ட்ரோல் எடுக்கும் என்றால் அப்புறம் நம்முடைய கை பரிசுத்தமானதை செய்யும், தீமையானதை செய்யாது. நம்முடைய நாவு நல்ல வார்த்தை பேசும், மோசமானதை பேசாது. ஏன்னா உள்ளம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி விட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி இதெல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வது ஈஸி. இது இல்லாத பட்சத்தில் நேரம் மறுபக்கம் வரும். மாம்சம் எஜமானா மாறும், ஆவி இருண்டதா இருக்கும். அப்ப இந்த ஆத்மாவுக்கு வேற வழி கிடையாது. அது மாம்சம் சொல்லுறதெல்லாம் சிந்திக்கும், மாம்சம் சொல்லும்படி உணர்ச்சி அடையும், மாம்சம் சொல்லுறதை செய்யும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்க. நம் விசுவாசி என்று சொல்லியும் ஊழியக்காரன் என்று சொல்லியும் இப்பமும் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறோமா அல்லது ஆவிக்குரியவங்களா இருக்கிறோமா? ரோமர் 8 ரொம்ப அழகா சொல்லுது, கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களா இருந்தும் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களா இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்றது மட்டுமல்ல, அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி அர்ப்பணிக்கணும். இல்லாவிட்டா பிரயோஜனம் இல்லை. ஆகவே மாம்சத்தை ஜெயித்தார் இயேசு, நாமும் மாம்சத்தை ஜெயிக்கணும். அப்பதான் அந்த குத்துவிளக்கில் நாம் ஒரு பகுதியாய் இருக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாட்சி. இரண்டாவது, இயேசு உலகத்தை ஜெயித்தார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில சத்ருவாய் இருக்கிறது ஒன்னு மாம்சம். நம்முடைய சாட்சியை கெடுக்கிறது யாரு? நம்பர் 1 இந்த மாம்சம் தான், இதை ஜெயிக்கணும். ரெண்டாவது உலகம் நம்ம சாட்சியை கெடுக்கிறதுக்கு, அது நம்ம இழுத்து இழுத்து வெளியே தள்ளுது, கிறிஸ்துவை விட்டு வெளியே இழுத்து தள்ளுது.
அது உலகம். யோவான் 16:33 இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகம் அவரை கவர்ந்தெழுக்க முடியல. பிசாசு சோதிச்சு பார்த்தான் அல்லவா, இந்த பூமி எல்லாம் பாரும், உலகம் எல்லாம் பாரும், ஒரு தடவை என்னை கும்பிடும், உமக்கு நான் சும்மா கொடுத்துறேன், நீர் சிலுவையில் ஒன்றும் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி உலகத்தின் ஆசையை காட்டினா, அவர் உலகத்தை உண்டாக்கினவர், அவர்கிட்ட போய் அவன் வித்த காட்ட பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவர் அதையும் ஜெயித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஜெயித்தார். நம்மையும் இந்த உலகத்தை காட்டி காட்டி இழுக்கிறான். ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்தினுடைய இச்சைகள், இவைகளெல்லாம் காட்டுறான். பணம், பொருள், செல்வம், இதெல்லாம் உலகத்தில் உள்ளது. பதவிகள், ஆளுகைகள், பல காரியம் உலகத்தில் இருக்கு. இதை காட்டி கவர்ச்சித்து அநேகரை விழத்தள்ளுகிறான். ஆனால் இயேசுவோ உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இப்ப நாமும் உலகத்தை ஜெயித்தா தான் நாமும் அந்த பசும்பொன் குத்துவிளக்கில் ஒரு பகுதியா இருக்க முடியும். கிறிஸ்துவின் சாட்சியில் நாமும் வாழ முடியும். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம், வாசிங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் உலகத்தை ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும்னா விசுவாசத்தினால் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தை பரிசுத்தாவியினால் ஜெயிக்க வேண்டும். உலகத்தை எதனால ஜெயிக்கணும்? விசுவாசத்தினால ஜெயிக்கணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்துல பண ஆசை வரும்போது, பொருளாசை வரும்பொழுது, விசுவாசம், கர்த்தர் எனக்கு வைத்ததை தருவார், நான் ஏன் தவறான வழியில் போய் அந்த சொத்தை வாங்கணும், விசுவாசம் தான் ஜெயம் எடுக்கும். விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படியாவது இதை வாங்கிடணும், அதுல தான் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அங்க போய் விழுந்துருவார். விசுவாசம் உள்ளவன் தெரியும், கர்த்தர் எனக்கு வச்சதை யாரும் கொண்டு போக முடியாது, அது நேர் வழியில வரட்டும், அதான் விசுவாசம். இப்படி பொருளானாலும், பணமானாலும், சொத்தானாலும், ஒரு உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமானாலும் விசுவாசம். ஜோதிகளின் பிதாவானவரிடத்தில் எனக்கான நன்மைகள் உருவாக்கப்படுகிறது, அது ஏற்ற வேளையில் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் எனக்கு இருக்கும் பொழுது நான் குறுக்கு வழியில் போக வேண்டியது இல்லை, பொய் சொல்லி காரியம் செய்ய வேண்டியது இல்லை, கெட்ட காரியத்தில் எனக்கு அடாததுல போய் தலை போட வேண்டியது இல்லை. சில வேளை போய் சிக்கிக் கொள்ளுகிறோம், அது கர்த்தர் நமக்கு வைத்ததா அல்ல, அங்க போய் இடைப்பட்டு நம்ம சிக்கி தவிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை அது ரொம்ப வேதனைப்படுத்துது, ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய சாட்சியும் பிரகாசமும் அதனாலே கெட்டு போகுது. ஆகவே விசுவாசம், எல்லா விஷயத்திலும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம். 3வது, இயேசு பாவத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் ஒரு பசும்பொன் குத்துவிளக்கு மற்றும் விளக்கு தண்டாக இருக்கிறார், பாவத்தை ஜெயித்தார். ஏற்கனவே சொல்லிட்டேன், யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அதே மாதிரி நாமும் பாவத்தை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாசியுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதான் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதான் இருக்கும்படி காக்கப்படணும். இயேசு எப்படி பாவத்தை ஜெயித்தாரோ அதே போல கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாமும் பாவத்தை ஜெயித்தவர்களா இருக்கணும். அப்பதான் சாட்சி இருக்கும், அப்பதான் சாட்சியின் ஒளி வீசும், சாட்சியின் கனிகள் வெளிப்படும், நாம சுத்தமான பசும்பொன்னான சாட்சிகளாக இருப்போம். ஸோ இதை விரும்ப வேண்டும். இயேசு வரும்பொழுது என் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக அவருக்கு முன்னால காணப்படணும். அதுக்குத்தான் சபை, அதுக்குத்தான் இந்த உபதேசங்கள், அதுக்குத்தான் பரிசுத்தாவியின் கிரியைகள், எல்லாமே நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. இயேசு பாவத்தை ஜெயித்தார், அதே போல நாமும் பாவத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறது அறிக்கையினால் ஜெயிக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது இயேசு நமக்காய் செய்தது. இப்ப நாம் அந்த பாவ மன்னிப்பை சுதந்திரிக்கணும்னா
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை அவர் என்ன செய்வார்? சுத்திகரிப்பார். இப்ப நம்மகிட்ட இருந்து வர வேண்டியது அறிக்கை. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னியும் என்ற அறிக்கை தான் இந்த பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறது. ஆகவே எப்படி மாம்சத்தை பரிசுத்தாவியினால ஜெயிக்கிறோமோ, எப்படி உலகத்தை விசுவாசத்தினால ஜெயிக்கிறோமோ, அப்படி பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அறிக்கை. அறிக்கை. அல்லேலூயா. பாவத்தை மறைச்சு வைக்க கூடாது. பாவத்தை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்தால் இரக்கம் பெறலாம். ஆமென். இன்னொன்று, இயேசு பிசாசை ஜெயித்தார். உலகம், மாம்சம், பிசாசு, இது மூன்றும் தான் மூன்று பெரிய சத்துருக்கள். இது மூன்றும் நம்மளை தாக்குகிற கருவி தான் பாவம். உலகமும் மாம்சமும் பிசாசும் பாவம் செய்ய வைக்குது, பாவம் செய்ய வைக்குது இல்லையா? அப்ப இந்த மூன்றாவது சத்துரு வந்து பிசாசு. இயேசு பிசாசை ஜெயித்தார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. கொலோசெயர் 2:15 சொல்லி இருக்கு, அவர் அதிகாரங்களை துறைத்தனங்களை எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பிசாச முழுசும் ஜெயித்தார், ஆரம்பத்திலிருந்தே ஜெயித்தார். சிலுவையில் மட்டுமல்ல, அவன் சோதிக்க வந்தது தொடங்கி அவனை ஜெயித்தார் 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 எப்பொழுதும் ஜெயித்தார் பிசாசை. அதே மாதிரி நாமும் ஜெயிக்கணும், நாமும் பிசாசை ஜெயிக்கணும். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். நாமும் அப்படித்தான் ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பிசாசை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அந்த இரத்தத்துக்குள் நாம நிற்கும் பொழுது பிசாசு நம்மை தொடவே முடியாது. அல்லேலூயா. அதை அறிக்கை செய்யணும் தைரியமா. போராட்டங்கள் வரும்போது, சோதனை வரும்பொழுது தைரியமா, பிசாச, நான் தேவ பிள்ளை, நான் கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன். இயேசு சொன்னார்ல, வாயின் அறிக்கைகள், இதுதான் பிசாசுக்கு அந்த வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதை எடுத்து தான் அவனோடு யுத்தம் பண்ணணும். சோ இவைகளை கவனித்துக் கொள்வோம். இயேசு இதெல்லாம் ஜெயித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் கரைப்படுத்தாதபடி, தாமரை இலை 24 மணி நேரம் தண்ணீருக்குள்ள கிடந்தாலும் தண்ணி ஒரு சொட்டு கூட அதுல ஒட்டாது, அது மாதிரிதான் இயேசு வாழ்ந்தார் உலகத்துல. நம்மையும் அப்படித்தான் வாழ சொல்றார். அல்லேலூயா. பாவம் ஒட்டாதபடி, பிசாசு நம்மை மேற்கொள்ளாதபடி, மாம்சம் மேற்கொள்ளாதபடி, உலகம் மேற்கொள்ளாதபடி, நல்ல ஒரு ஜீவியம், இதுதான் சாட்சியின் ஜீவியம். அதைத்தான் கிறிஸ்து சபையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த சாட்சியை நாமும் பெற்று வாழ்வதுதான் இந்த பொன்னாலான குத்துவிளக்கினுடைய ரகசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி அப்புறம் அடுத்த வாரத்தில் தொடரலாம் என்று நினைக்கிறேன். இதுல ரெண்டாவது பாயிண்ட், அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். இப்போ இந்த பொன்னினாலே இவ்வளவு ஒரு பரிசுத்தமான சாட்சி வாழ்க்கை, அது எப்படி செய்யணுமா? அடிப்பு வேலை, ஹேமரிங் ஒர்க், அடிச்சு 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 செய்யணுமா? இயேசு பரிசுத்தமானவர், ஒரு குற்றமும் இல்லை. ஆனா அவருக்கு கூட என்ன நடந்ததுன்னு பாருங்க. எபிரேயர் 5:7-10 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, இந்த வார்த்தையை கவனிங்க, அவர் குமாரனாயிருந்தோம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்போ இந்த பொன் விளக்கிலே, பொன் குத்து விளக்கில் இருக்கிற நடுத்தண்டாகிய இயேசுவே அடிப்பு வேலையாத்தான் செய்யப்பட்டிருக்கிறார். அடிப்பு வேலை, குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகள், பாடுகளினால் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார் இயேசுவுக்கே அது இருக்கிறது பாருங்கள். இன்னொரு வசனம், எபிரேயர் 2:10, ஏனென்றால்
தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது. இரட்சிப்பின் அதிபதி உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவையே உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார். பட்ட பாடுகள், அடைந்த உபத்திரவங்கள் யாருக்கு? இயேசுவுக்கு. அந்த நடுத்தண்டுக்கே அடிப்பு வேலை தான், அடிப்பு வேலை. அதே போல நமக்கும் அப்படித்தான். அவருக்கே அந்த நிலைன்னா நமக்கு எவ்வளவு அதிகம்? 1 பேதுரு 1:6-7 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே? பரலோகத்திலே உங்களுக்கு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்க என்று சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. இயேசு பாடுபட்டு அவர் பூரணரானார். நாமும் பலவித பாடுகளினாலே சோதனைகளினாலே துக்கப்பட வேண்டியது அவசியம். எதுக்குன்னா அப்பதான் நம்ம பூரணம் அடைய முடியும். அப்பதான் இந்த மாம்சம் கலக்காத, உலகம் வஞ்சிக்காத, பிசாசு வஞ்சிக்காத, பாவம் தொடாத ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நிறுத்துகிறேன். நம்மை குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர் 12:9-10 சொல்லுகிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள், அதாவது சரீரத்தின் தகப்பன்மார், தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள், இங்கே சிக்ஷைகள், சிக்ஷைகள். பிதாவே சிக்ஷிக்கிறார். உலக தகப்பன்மார் உங்களை கொஞ்ச காலம் சிக்ஷித்தாங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வர்ற வரைக்கும் உங்களை சிக்ஷித்தாங்க, அதுக்கப்புறம் தொடமாட்டார். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினதுல உங்களை நடத்துறதுக்கு சிக்ஷித்தாங்க. ஆனா ஆவிகளின் பிதாவாகிய தேவனோ உங்களை எதுக்கு சிக்ஷிக்கிறாருன்னா, நீங்கள் அவருக்கேற்ற பரிசுத்தர்களாகும்படி உங்களை சிக்ஷிக்கிறார். உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே உங்களை சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் இந்த சிக்ஷை, உபத்திரவம், பாடுகள், சோதனைகள், துக்கங்கள், துன்பங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் வருகிறது. இவைகளை கொண்டு நம்மை அந்த சுத்த பசும்பொன்னால் ஆன அந்த குத்துவிளக்கின் கிளைகளாக கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு திராட்சை செடி, நாம் அவரில் ஒட்டப்பட்ட கிளைகள், நாம் கனி கொடுக்கணும். ஆகவே இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன். அடுத்தது நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த நல்ல சாட்சியின் ஜீவியம் எனக்கு வேண்டுமே என்று சொல்லி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. வாய் திறந்து 2 வார்த்தைகள் கர்த்தர் சமூகத்தில் பேசலாம். இயேசுவே, நீங்க எவ்வளவு மகிமையான சாட்சி உள்ளவரப்பா. மனுஷன் குறை சொல்றதுக்கு முடியல, பிசாசு குறை சொல்ல முடியல, யாரும் குறை சொல்லல. ஆமென். பிதாவாகிய தேவனும் அநேக முறை இயேசு குறித்து நல்ல சாட்சி கொடுத்தார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சாட்சி கொடுத்தார். எந்த விஷயத்திலும் நல்ல சாட்சி உள்ளவர், உண்மையுள்ள சாட்சி, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. இயேசுவை புகழ்ந்து 2 வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே, நீங்க உண்மையுள்ள சாட்சி, நீங்க மாறாத சாட்சி. கொஞ்ச காலம் நல்லா இருந்து சிலர் அப்புறம் கெட்டு போவாங்க, ஆனா இயேசு ஒருபொழுதும் மாற்றம் இல்லாதவர். ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்கு மனுஷரை பின்பற்ற வேண்டாம்னு கர்த்தர் சொன்னது. நிலையற்றவர்கள்,
செலவேள பிரகாசிப்பாக செலவேள மங்கி போவார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் மங்காதவர். அல்லேலூயா. விடிவள்ளி நட்சத்திரம் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய சாட்சி எப்பொழுதும் நிரப்பணும், எப்பொழுதும் நிரப்பணும். இயேசுவை போல வாழணும், கிறிஸ்துவின் சாயல் தரிக்கணும், கிறிஸ்துவின் தன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். அந்த ஆசைதான் மக்களுக்குள் அதிகமாய் தூண்டப்படணும். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாங்கள் வாழணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து மாம்சத்தை ஜெயித்தார், நாங்களும் ஆவியாலே மாம்சத்தை ஜெயிக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்தார், நாமும் விசுவாசத்தினால் ஜெயிக்கணும். கேளுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே இந்த உலகம் ஒரு நாள் என்னை வஞ்சித்தரக்கூடாது, உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை தாங்க, இந்த லௌகீகம் என்கிற உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை தாங்க, பிசாசு என்னை ஒரு பொழுதும் வஞ்சிக்க கூடாது. ஆமேன். பிசாசை ஜெயிக்கிற வாழ்க்கை கடைசி மூச்சு வரை தாங்க. பிசாசை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்துக்கு எதிராய் போராடணும், பாவத்தை வெறுக்கணும். ஹல்லேலூயா. பாவத்துக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. அப்ப அந்த நான்கு காரியங்கள்ல நீங்க ஜெயித்தீங்க. சுத்த பசும்பொன்னாலான குத்துவிளக்காய் உங்க சாட்சியின் வாழ்க்கை வீசினது. அதே போல எங்கள் வாழ்க்கை மாற்றும். அதற்காக சபையிலே வல்லமையாய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய செடியிலே கிளையாய் ஒட்டப்பட்டால் தான் இந்த பரிசுத்த ஜீவியம், நற்சாட்சியின் ஜீவியம், கனிவுள்ள ஜீவியம், ஒளியுள்ள ஜீவியம் வர முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒளியோடு ஐக்கியப்பட்டால் நீங்கள் ஒளியிலே நடக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செடியோடு ஒட்டப்பட்டால் நீங்களும் கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கனி செடி நீர் நிலைத்திருக்கோ, கொடியா படர்ந்து இலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கோ, கொடியாய் அடியே படர்ந்து இலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மை உள்ள சாட்சியே, உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியே, பிரகாசிக்கும் பேரொளியே, கனி தரும் திராட்சை செடியே, உமக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களையும் பிரகாசிக்கிறவரே, எங்களையும் கனி உள்ள கொடிகளாய் மாற்றுகிறவரே, சோதரம், சோதரம். எங்களையும் பசும்பொன்னாலான குத்துவிளக்கின் கிளைகளாய் மாற்றுகிறவரே, உமக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும், உம்மை போன்ற நல்ல சாட்சிகளாக நாங்களும் பிரகாசிக்க வேண்டும், நாங்களும் கனி கொடுக்க வேண்டும், சுத்த பசும்பொன்னுகளாக நாங்களும் விளங்க வேண்டும். இந்த நல்ல அனுபவத்தை எப்பொழுதும் வாஞ்சிக்க, சபையிலே இதற்காக நாங்கள் எப்பொழுதும் தூண்டி எழுப்பப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எப்பொழுதும் குத்துவிளக்கு எரிந்து ஒளி கொடுக்கிறது போல, எங்கள் சபைக்குள் கிறிஸ்துவின் சாட்சி எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டே இருப்பதாக, அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க நாங்களும் அந்த வெளிச்சங்களாய் மாற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை போதித்து நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.